பயத்திற்கு பயம் காட்டும் ராணுவ வீரர். களத்தில் மட்டுமே அதிரடி திட்டமிடுதல். இதுவரை அவர் அட்டன் செய்த அனைத்து சண்டைகளிலும் அதிரடி வெற்றி. அமரன் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அந்த கேரக்டர் ஒரு அசாதாரணமான மனிதரை பற்றியது. அவர்தான் மேஜர் முகுந்த் வரதராஜன். இந்திய ராணுவத்தின் 44வது ராஷ்டிரிய படைப்பிரிவில் மேஜராக பணியாற்றியவர். ஏராளமான தீவிரவாத சதி செயல்களை முறியடித்தவர். அதற்கு சாட்சியாக அவரது உடலில் இருக்கும் ஏராளமான தழும்புகளே பதில் சொல்லும். அது 2013 ஜூன் மாதம். காஷ்மீரில் யாச்சுகுகன் என்ற பகுதியில் ஒரு அழகிய ஆப்பிள் தோட்டம் அன்று சின்னா பின்னமாகிறது. அந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி பதுங்கியிருப்பதாக உளவுத்துறையினருக்கு தகவல் வருகிறது. ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த அல்தாஃப் பாபா ஒரு கொடூரமான தலைவன் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய சதி செயலை அரங்கேற்றுவதற்காக அந்த இடத்தில் அவர் பதுங்கி இருந்ததாகவும் பல திட்டமிடுதல்களும் அந்த இடத்தில் வைத்து நடந்து கொண்டிருந்ததாகவும் அந்த தகவல். மேஜர் முகுந்த் வரதராஜன் டீம் அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. அந்த இடத்தை சுற்றி வளைச்சாச்சு. அல்தாஃப் பாபா தன்னோட உயிர் இந்த மண்ணிலிருந்து போக போகுதுன்றத உறுதிப்படுத்துறாரு. ஆனா தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் கூட தப்பிடக்கூடாதுன்றதுல முனைப்பு காட்டுறாரு. ஜெய்ஷே முகமது அமைப்பை பத்தி ஒரு சிறிய வரிகளை சொல்லியே ஆகணும். பயிற்சியின் போது அந்த அமைப்பினர் எந்த போர்ல இறங்குறாங்களோ அந்த இடத்துல வீர மரணம் தழுவுனாக்கா நேரடியா இறைவன் போவதாக அவர்களுடைய நம்பிக்கை. அதனால சாகும் தருவாயிலும் கூட வெறித்தனமா அட்டாக் செய்யக்கூடியவர்கள். ஆனா நம்ம முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு மேல வெறித்தனமா வேட்டையாடக்கூடியவர். களம் இறங்கியாச்சு, சுத்து போட்டாச்சு. ஆனா முகுந்த் வரதராஜன் தன்னோட டீம் துப்பாக்கிய பிரயோகம் செய்யாதீங்கன்னு உத்தரவு போடுறாரு. அனைத்து ராணுவ வீரர்கள் முக்கியமா ராணுவ குழுவினரும் முகுந்த் வரதராஜன் அருகாமையில் இருக்கிற விக்ரம் சிங் என்கிற அவருடைய உயிர் நண்பன், அந்த உயிர் நண்பன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பாஸ் பண்றாரு. அல்தாஃப் பாபா கையில் இருக்கிற துப்பாக்கி என்ன ரகம், அது வெடிக்கும் சத்தத்தை வச்சே அதை கண்காணிக்கிறாரு. எத்தனை குண்டுகள் அவர் பிரயோகம் செய்திருக்காரு கவுண்ட் செய்யறாரு. அல்தாஃப் பாபா கிட்ட கடைசி ஒரு குண்டு தான் இருக்கு, எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த கடைசி குண்டும் வெடிக்குது. துணிச்சலா எழுந்து நின்று அல்தாஃப் பாபா கண் முன்னே நின்று அவரோட உயிரை பறிக்கிறாரு முகுந்த் வரதராஜன். அல்தாஃப் பாபா கிட்டிருந்து சில தடயங்கள் கைப்பற்றப்படுது. ஒரு சின்ன துண்டு சீட்டுல முக்கியமான ரகசிய கோட் வேர்ட்ஸ் அதுல பதிவு செய்யப்பட்டிருப்பத கண்காணிக்கிறாரு. அந்த வேர்ட்ஸ டீ கோட் பண்ணுவதற்காக ஆய்வுக்கு அனுப்புறாரு. ஆய்வு ரிசல்ட் 3 கழிச்சு தான் வருது. அதே ஜெய்ஷே முகமது அமைப்பு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்துல பதுங்கி இருப்பதாகவும் ஒரு வீட்டுக்குள்ள அவங்க பதுங்கி இருந்து மிகப்பெரிய சதி செயல அரங்கேற்ற திட்டமிட்டு இருந்ததுதான் அந்த ரகசிய கோட்வேர்டு. 2014 ஏப்ரல் 25 மேஜர் முகுந்த் வரதராஜன் டீம் அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. மாலை சரியா 5 வரைக்கும் காத்திருக்கிறாங்க ஒரு நபருக்காக. அவர்தான் அல்தாஃப் வாணி. ஜெய்ஷே முகமது அமைப்பின் ஒரு முக்கியமான தலைவர் என்று கூறப்படுகிறது. அவரோட வருகைக்காக தான் அந்த டீம் காத்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த நபர் உள்ள போகிறத பாத்துட்டு ரெண்டு பேர் மட்டும் முன்னேறி போறாங்க. ஒருத்தர் முகுந்த் வரதராஜன், இன்னொருத்தர் விக்ரம் சிங், அவரது உயிர் நண்பர். ரெண்டு பேரும் தவழ்ந்து தவழ்ந்து அந்த வீட்டை நெருங்குறாங்க. ஒரு தீவிரவாதிய மடக்கி பிடிக்கிறாங்க. வெளியில ராணுவம் சுத்து போட்டதை வீட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரவாதிகள் உணர்ந்துடுறாங்க. அந்த வீடே பிளாஸ்ட் செய்யப்படலாம், ராணுவத்தினருக்கு எதிரான பயங்கரமான தாக்குதல் நடக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட அஞ்சல. அந்த வீட்டுக்குள்ள அதிரடியா உள்ள போறாங்க. நிறைய துப்பாக்கி சத்தம். சில தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்படுறாங்க. அதே இடத்துல விக்ரம் சிங்கும் தாடை மற்றும் சில பகுதிகளில் சுடுபட்டு முகுந்த் வரதராஜன் கண் முன்பாகவே சரிஞ்சு விழுகிறாரு. அடுத்த கணம் தாமதிக்கவே இல்ல, அல்தாஃப் வாணியை நோக்கி வேகமா செயல்படுறாரு. இருக்கிற தீவிரவாதி எல்லாத்தையும் கண்ணா புண்ணான்னு சுட்டு கொள்றாரு. அல்தாஃப் வாணியோட கதை முடியுது. தன்னோட நண்பனை தூக்கிக்கிட்டு வந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டோன்னு தன்னோட குழுவினர்கிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாரு. தன்னோட நண்பன் வீர மரணம் அடைஞ்சிட்டாரு, அவரை சுட்டு கொன்னுட்டாங்க, ஆனா போன காரியத்தை வெற்றிகரமா நிறைவேற்றிட்டோன்ட்டு அவரை தூக்கிக்கிட்டு வெளியில போறாரு. ஒரு கர்ஜனையோட ஒரு சிரிப்பு, அதோட முகுந்த் வரதராஜன் சரிந்து விழுகிறாரு. ஆமா,
அவரோட உடம்பும் ஏராளமான குண்டுகளை தழுவி இருந்துச்சு. வேகமா மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க, ஆனா அவரை காப்பாற்ற முடியல. வீர மரணம் அடையணும்ன்றதுதான் அவருடைய ஆசை. அந்த லட்சியத்தை அவரு அடைஞ்சாரு. ஏற்கனவே பலமுறை குண்டுகளால தாக்கப்பட்டிருந்தாலும் தன்னோட வீடு, மனைவி, உறவினர்களுக்கு அது போன்ற தகவல்களை தெரிவிக்க மாட்டாரு. வீட்டில் உள்ளவங்க கவலைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க அப்படின்றதுக்காக. தன்னோட மனைவி கிட்ட இறுதியா அவர் கூறிய வார்த்தை, ஒருவேளை நான் நினைச்சது மாதிரி வீர மரணம் அடைஞ்சிட்டேனா உன் கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது, கம்பீரமான சிரிப்பு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அவரோட இறுதி சடங்குல கம்பீரமான புன்னகையோட தான் அந்த மனைவியார் காட்சி அளிச்சிருக்காங்க. 2015 முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு உயரிய விருதான அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டு கௌரவம் செய்யப்பட்டாரு. அந்த அசாதாரண மனிதருடைய வரலாற்று கதைய தழுவிதான் அமரன் திரைப்படம். ஹீரோவா சிவகார்த்திகேயன் பட்டையை கிளப்பியிருப்பதா கூறப்படுது. தயாரிப்பாளர் நம்ம உலக நாயகன். ஒரு மாவீரனை பத்தி படம் எடுக்கும் அந்த திரைப்பட குழுவினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம்.